Hi students, Nitish Maths 11th standard, first chapter, set relation and function, exercise 1.4, la, question number 8. From the curve y equal to sin x, draw y equal to sin of modulus x. Ipo, sin of modulus enna, enna arthona, y equal to sin plus x varla, illa y equal to sin minus x nu varla. Modulus x na plus or minus x na na. ஆனால் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் எக்ஸ். இது ட்ரிக்னாமெட்டில் வரும், இவங்க கொஸ்டின்லேயே இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்னென்ன ட்ரா பண்ணோம்னா, ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸும் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸுக்கு ரெஃப்ளெக்ஷன் தான் என்னது, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் ஐ திங்க் வந்து கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் சைன் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினோட சேம் பேட்டர்ன் தான், அதை திரும்பவும் ரீகால் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் எழுதுகிறோம். அது அதாவது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க, சைன் 0 வந்து 0, சைன் பை பை 2 அதாவது 90 டிகிரி வந்து 1, அடுத்து சைன் பை 180 டிகிரி வந்து 0, சைன் 3π/2 அப்படின்னு சொன்னால் 270 டிகிரி மைனஸ் 1, சைன் 360 2π அப்படின்னு சொன்னால் 0, அதாவது பையோட மீனிங் வந்து 180 டிகிரி. அதை ஞாபகம் வச்சுங்க. நீ 10th வரையும் ரேடியன்ஸ் டிகிரியில் படிச்சுட்டு இங்கே ரேடியன்ஸ் மாத்துறப்போ உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி படிக்காத்து முன்னே இந்த எக்ஸசைஸ்ன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வேல்யூஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம்னா, ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், சைன் 0 எவ்வளோ 0, இதான் மேக்ஸிமம் வேல்யூ 1, சைன் 5π/2 எவ்வளோ 1, இது இங்கே மார்க் பண்ணிங்க, சைன் 5 வந்து 0, சைன் 3π/2 மைனஸ் 1, இது 2π. ஸோ இப்படி ஆரம்பிக்கிறது, இப்படி போயிட்டு இந்த பக்கம் வந்து இங்கே டவுனில் வந்து இங்கே இப்படி, இதுதான் ஒரு சைடு. அதே மாதிரி இந்த சைடும் இந்த பக்கம் இப்படி வரும், இது இப்படி வந்து இது வந்து 3π/2ன்றப்போ ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் 3π/2ன்றப்போ இது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து கிராஃப் வந்து பக்காவாக வந்து இதுதான், சைனுக்கு வந்து 0 வர ஆரம்பித்து இப்படி போய் வரும், இது இப்படி வரும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. எஸ், இப்போது இங்கே இந்த கிராஃபில் நம்ம ரெண்டும் சேர்த்து வரைய போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இங்கே என்ன வரும் மார்க் பண்ணிங்க, 1 இது 0, இது மைனஸ் 1, இது 0. அப்போது இப்படி போயிட்டு ஓகேங்களா, இங்கே இப்படி வந்து தென் இப்படி டவுன் ஆகிட்டு இப்படி வரும். அதே மாதிரி இது எப்படி சார் சைன் ஆஃப் மைனஸ் 5π/2 இந்த பக்கம் வருதுன்னா, இந்த பாருங்களேன், சைன் ஆஃப் மைனஸ் 5π/2னா அது என்ன அர்த்தம்னா, முன்னாடி மைனஸ் வந்துட்டு சைன் ஆஃப் இங்கே தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இல்லையா. இப்போ தீட்டாவுக்கு மைனஸ் இருக்கிறது முன்னாடி வந்துடும், சைன் 5π/2. இப்போது சைன் 5π/2 வேல்யூ 1 இல்லையா, 1 இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அதனால தான் இந்த பக்கம் இப்படி வருது. புரியுதுங்களா? அந்த ஸ்டார்டிங் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிடலாம். இப்படி வந்து தென் அடுத்த ஸ்டெப் இங்கே போயிட்டு இது இந்த டயக்ராமில் மைனஸ் 1னா இது மைனஸ் மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும், இப்படி வரும். ஓகேங்களா? 2π/2 0 ஆகிடும், இது சைன் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு ஈஸியாக வந்துடும், லெஃப்ட் சைடு எப்படின்னா இந்த மீனிங் தான். ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட ரிஃப்ளெக்ஷன், இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து என்னது, மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இது நம்ம ட்ரா பண்ணது என்னது, ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ்னா இதோட ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் எப்படி வரும், இங்கே ஆரம்பிச்சு இங்கே மேலே இருக்கா கீழே வரும், இங்கே கீழே இருக்கா இங்கே மேலே போகும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கீழே இருக்கா இது மேலே போகும், இங்கே மேலே இருக்கா இது கீழே வரும், அவ்வளோதாங்க, சிம்பிள். இது வந்து ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், தட் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்றது. ஓகேங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதாவது மைனஸ் சைன் எக்ஸ். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடு இல்லை, கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.